முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சென்னையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். சென்னையில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார் தந்தி டிவி செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், சென்னையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னைக்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதா சொல்லப்படுது, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் கடந்த 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தீவுத்திடலில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். 14 நாட்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அதிமுகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். 14 நாட்கள் திட்டமிட்டபடி தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து வகுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில நாளை வந்து திருநெல்வேலி செல்வதாக ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது. இதற்கிடையே வந்து 25ஆம் தேதி பெருந்துறையில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. 6ஆம் தேதி ஆர்கே நகரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா. சென்னையில் வந்து 16 தொகுதிகளில் வந்து ஆர்கே நகர் தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் எப்போது பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்த இந்த நிலையில வந்து இன்று வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரங்கள் மேற்கொள்ள உள்ளார். நம்மிடம் வந்து அண்ணாநகர் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் கோகுலேந்திரா இருக்கோ அவங்களிடம் கேட்போம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இன்று வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று வாக்குகளை சேகரிக்கிறார். என்ன மாதிரி வந்து எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வரவேற்பு கொடுத்தீர்கள், சென்னையில் அவர்களுடைய பிரச்சாரத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும்? மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளர்களுடைய விருப்பம். அம்மாவை பார்க்கறதே அவர்களுக்கு இதய அளவிலே மனதளவிலே ஒரு அடி மனதிலிருந்து ஒரு மகிழ்ச்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்று மக்களை ஒவ்வொரு இடங்களாக சந்திக்க வருகின்றார்கள். நாங்கள் எங்கள் பகுதியிலே வரவேற்பு என்பதை விட அனைத்து வாக்காளர்களையும் அம்மா அம்மாவை முகத்தை பார்த்தாலே அவை அனைத்தும் வெற்றிதான். ஆகவே அந்தந்த பகுதிகளில் வாக்காளர்களை அந்த அம்மா வரக்கூடிய அந்த இடங்களில் நிறுத்தி அம்மாவை பார்ப்பது, அம்மா உரையாற்றினால் அந்த உரையை கேட்க வைப்பது மட்டுமே இன்றைக்கு நாங்கள் செய்யப்போகின்றோம். அனைத்து தொகுதிகளிலும் அம்மா அவர்கள் வாக்காளர்களையும் மக்களையும் சந்திப்பது என்பது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதிமுக அரசினுடைய திட்டங்களை வந்து ஒவ்வொரு பிரச்சார பொதுக்கூட்டத்திலையும் முன்வைத்து வாக்குகளை சேகரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிகளுக்கான வாக்குறுதிகளையும் கொடுக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது. சென்னையில் வந்து பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் தன்னுடைய பிரச்சாரங்கள் 16 சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இங்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெள்ளம் வந்து முடிந்த உடனே உங்க எல்லாருக்குமே தெரியும், மழை வெள்ளம் பெருவெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் முடிந்த உடனேயே ஒரு 4 நாளுக்குள்ளாகவே எல்லா இடங்கள்லையும் குப்பைகள் அகற்றியது என்பதுதான் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வரலாற்று ஒரு சிறப்பு. எல்லா இடங்கள்ல இருந்தும் டிப்பர் ஆட்கள் மேன்பவரோட கொண்டு வந்து அந்த அடிச்சுவடே இல்லாமல் சகஜ வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை அம்மா ஏற்படுத்தினார்கள். அதிலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தாற் போல எங்கெங்கெல்லாம் மின்சார பிரச்சனைகள் இருந்ததோ அவை எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டன. குடி தண்ணீர் பிரச்சனைகள், அதாவது இந்த மழை வெள்ளம் காரணமாக பைப் உடைஞ்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டன. சாலைகள் கிட்டத்தட்ட 80% சாலைகள் இந்த குறுகிய நாட்களுக்குள்ளாக போடப்பட்டுள்ளது. சாலை அனைத்து இடங்களிலும் போடப்பட்டுள்ளது. ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரையில் மழை வெள்ளம் யாராலும் தடுக்க முடியாது, அவை வந்துவிட்டன. ஆனால் அதற்கு அடுத்த பணி என்ன என்பதை அம்மா ஏற்கனவே முடித்து விட்டார்கள். ஆகவே நிச்சயமாக அடுத்த வளர்ச்சி திட்டங்களும் வளர்ச்சி பணிகளும் தான். அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இன்று வந்து பிரச்சாரத்தில் இருக்கும் எதிர்பார்க்கீங்களா? ஏற்கனவே அம்மா அவர்கள் அறிவித்து விட்டார்கள். சென்னையையும் மாநகராட்சியையும் பொறுத்தவரையில் பல்வேறு வளர்ச்சிகள் பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே வீடு கட்டி கொடுப்பதை பற்றியெல்லாம் அம்மா அறிக்கையாகவே கொடுத்திருக்கின்றார். ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக 10,000 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும், நிவாரணம் கொடுக்கப்படும், இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. திட்டங்கள் அம்மா தொடர்ச்சியா இந்த தேர்தலுக்காக இல்லை தொடர்ச்சியா அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாண்புமிகு அம்மா அவர்களின் முகத்தை பார்த்தாலே அனைவருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளவர்கள் அவர்களை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார். அவர் உரையை கேட்பதற்காக தயாராக இருக்கிறது அதிமுகவுடைய வேட்பாளர் கோகுலேந்திராவுடைய தகவலாக இருக்கிறது.